இந்த ரீல வந்து எனக்கு நிறைய பேர் அனுப்பிச்சு இதை பத்தி நான் கிளாரிபிகேஷன் கேட்டிருந்தீங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை யூ ஆல். இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ரெட் ரைஸ் பிரவுன் ரைஸ்லாம் வந்து பைட்டேட்ஸ் இருக்கும், ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஸோ சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும், உங்களுக்கு வந்து நியூட்ரியன்ஸ் அப்சார்ப் பண்ணாது, ஸோ டோன்ட் கன்சியூம் இட், அந்த மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ, அதை நீங்கள் ப்ராப்பராக குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தான் ஜாஸ்தி. உங்களுக்கு ப்ராப்பர் சோக்கிங் டைம், 8 hours சோக் பண்ணி அந்த சோக் பண்ண வாட்டரை டிஸ்கார்ட் பண்ணிட்டு அதை ஒரு ஓபன் பாட் குக்கிங்ல வந்து ப்ராப்பரா குக் பண்ணி சாப்பிடலாம். ஆர் எல்ஸ் பேட்டர்ல யூஸ் பண்ணி சாப்பிடும் போது அதுல இருக்கிற பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ்னால உங்க உடம்புக்கு அது உண்மையுமே நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், உங்களை ஹீல் பண்ணும். நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு அதுல. அண்ட் ஆல்சோ ரெகுலரா வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் ரெட் ப்ரௌன் பிளாக் ஏதாவது ரெகுலர் யூசேஜ்க்கு யூஸ் பண்ணலாமா நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை யூ, இட்ஸ் அப் டு யுவர் லைஃப் ஸ்டைல். நீங்க வந்து பயங்கர ஆக்டிவ், டெய்லி நல்லா பிசிக்கலா ஒர்க் பண்ணுவீங்கன்னா நீங்க ரெகுலராகவே சாப்பிடலாம். ஆல்வேஸ் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இஸ் மோர் தென் இனஃப். இன்ஸ்டிடியூஷனல் ரைசஸ் கம்பேர் பண்ணும்போது ட்ரெடிஷ்னல் ரைசஸ் இஸ் ஆல்வேஸ் குட். அது ரெட் ப்ரௌன் பிளாக் எந்த ரைஸ்னா கூட ட்ரெடிஷ்னல் ரைசஸ் சாப்பிடும் போது பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தி தான் இன்ஸ்டிடியூஷனல் ரைசஸை விட. ஸோ ஐ திங்க் ஐ கிவ் மை கிளாரிஃபிகேஷன். தேங்க்யூ.